மேஜிக் பில்லோ. பில்லோவா? இது தலவணியாங்க சார். ஆமா சார். என்னங்க சார் பெட்ஷீட் மாதிரி இருக்கு சார். இது ஒண்ணு இல்ல, இந்த கவரா கட் பண்ணீங்கன்னா இது இதனோட ஒரிஜினல் சைஸுக்கு வந்துரும். ஓ, நார்மல் சைஸுக்கு வந்து. நார்மல் சைஸுக்கு வந்து இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன சார் நார்மல் தலவாணி மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார். சார் என்ன அப்படி பெரிய தலவாணி அப்படியே அமுக்கிடுச்சு. ஆமா சார், அப்படியே கம்ப்ரஸ் ஆயிடும். நம்ம அந்த டிராவல் பெட்டுங்க, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி மடிச்சு எடுத்துட்டு போயிடும். இது வந்து ஒரு 6x3 சைஸ் அவ்வளவுதான். இது வந்து பிரெக்னன்சி பில்லோ. பிரெக்னன்ட் லேடிஸ்ங்க தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, அதனால இந்த சைடு தலை வைக்கணும். வச்சுக்கணும் சார். இதுல நடுவுல படுக்கிறப்ப அவங்க எந்த சைடு பிரண்டு படுத்தாலும் இது சப்போர்ட்டிவா இருக்கும். இப்படிதான் வந்து ஒரு தலகாணி வந்து இது பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தலகாணி நம்மள்ட்ட மேனுஃபேக்சர் ஆகும் சார்? ஒரு 800 to 1000 பெர் டே. ஒரு நாளைக்கு 1000 தலவாணி பண்ணுவீங்க. குஷன் பில்லோ, இப்ப நீங்க கார்ல வீட்டுல சோஃபால எங்கயா சாஞ்சு உட்கார்ந்த இடத்துல ஒரு சப்போர்ட், ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்ப பின்னாடி ஒரு சப்போர்ட். இதெல்லாம் கலர்ஸ்ங்க. கலர்ஸ்ங்க, இது இதனோட கலர்ஸ்ங்க பாருங்க. எக்கச்சக்கமா எடுத்து கொடுத்துட்டே இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய பில்லோஸ் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சோ சார் தான் வந்து பில்லோஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காரு. சார் வணக்கம் சார். நம்ம கம்பெனியை பத்தி சொல்லிருங்க சார். நாங்கள் ஜிவி இண்டஸ்ட்ரீஸ்னு பில்லோ மேனுஃபேக்சர் ஒரு 15 வருஷமாக பண்ணுறோம். 15 வருஷமாக பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓகே ஓகே. பெரிய பெரிய பிராண்டுகளுக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்? நம்ம கம்பெனியில் சார் நாங்கள் பில்லோஸ் எல்லாம் பண்ணுறோம். குஷன்ஸ் பண்றோம். ஓகேங்க சார். பிரெக்னன்சி பில்லோ பண்றோம். ஓகேங்க. டிராவல் பெட், ஃபோம் பெட் சின்னதா, நீங்க எங்கயாவது போறதுக்கு மடிச்சு பண்ற மாதிரி இல்ல. டிராவல் பெட் பண்றோம், ஃபோம் பெட் பண்றோம். ஃபோம் பெட் பண்றோம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க வந்து இப்ப மேனுஃபேக்சர் பண்றீங்க சார், பெரிய லெவல்ல பில்லோஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பாக்குற வியூவர்ஸ் வந்து எனக்கு ரீடெயில்ல வேணும், என்னோட வீட்டுக்கு பர்சேஸ் பண்ணனும் அப்படினா கொடுப்பீங்களா சார்? தாராளமா ரீடெயில்ல கொடுப்போம். கொரியர்ல அவங்க வீட் எண்ட் அட்ரஸ்க்கே நம்ம அனுப்பி வைக்கிறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்குமே டெலிவரின்றது பண்ண முடியும். தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம்ங்க, கேரளால பண்றோம், கர்நாடகா பண்றோம், எல்லாத்துக்கும் பண்றோம்ங்க. ஓகே. நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை பாத்துறலாங்களா? பாத்துறலாம் சார். சோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் சார்? நம்ம அந்த டிராவல் பெட்டுங்க. டிராவல் பெட். ஆமாங்க. டிராவல் பெட்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 inch ஃபோம்ல நம்ம குல்டிங் அடிக்கிறோம். ஓகேங்க. இதனோட ஸ்பெஷாலிட்டி இது வாஷபிள். ஜெனரலா இந்த மாதிரி குல்டிங் டிசைன்ல உள்ளது எல்லாமே வாஷபிள் கிடையாது. ஓகேங்க சார். நம்மளோடது வாஷபிள். நல்ல டென்சிட்டி ஃபோம் போடுறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி மடிச்சு எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து ஒரு 6x3 சைஸ். அவ்வளவுதான். ஒரு பெட்ல மடிச்சிட்டோம். ஒரு பெட்டை மடிச்சு கையில கொடுத்துட்டாரு. இப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அன்னேரே நம்ம ஒரு பெட் கிடைக்கும். நார்மல் சைஸுக்கு வந்து இது நம்ம பேக்கிங் எடுத்துட்டு போறதுக்காண்டி கம்ப்ரஸ் பண்றோம். ஓ, வெளியில எடுத்துட்டு போறது சிரமமா இருக்கும். ஆமா பாருங்க, இப்ப பாருங்க எப்படி இருக்கு.
என்ன சார் நார்மல் தலவாணி மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார், பெட்ஷீட் மாதிரி இருந்து தலவாணி மாதிரி ஆயிடுச்சு. இல்ல சார், அதை கம்ப்ரஸ் பண்ணி நம்ம பேக்கிங்காக அப்படி பண்றோம். ஓகே, ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு மேஜிக் பில்லோ தான் சார் இது. எத்தனை நாள் கழிச்சு ஓபன் பண்ணாலும் இதே மாதிரி ஆகும். ஓகே, இது கம்ப்ரஸ் பண்றதுனால இதனோட குவாலிட்டி எல்லாம் அடி வாங்காது. இதுல தான் சார் குவாலிட்டி நிக்குது. நம்ம அதோட குவாலிட்டி இருக்கிறதுனால எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணாலும் அப்படியே வரும். இது எப்படி கம்ப்ரஸ் பண்றீங்கன்றது ஒரு டைம் பண்ணி பாத்துரலாம் சார். பாருங்க சார், இதுதான் பில்லோ. இத நம்ம எப்படி நீங்க கம்ப்ரஸ் பண்றதுங்கறத பாருங்க. ஓகேங்க, இப்போ இதுக்கான மெஷின் அங்க சார். ஆமா சார், ஆமாங்க சார். என்ன அப்படியே பெரிய தலகாணி அப்படியே அமுக்கிடுச்சு. ஆமா சார், அப்படியே கம்ப்ரஸ் ஆயிடும் அதுதான் இந்த 24-16 வந்து ஒயிட்டும் வரும். ஒயிட்டும் இருக்குங்க, ஒயிட்டும் இருக்கு. ஒயிட் இதுதான், இந்த மாதிரி ஒயிட்டும் வரும்ங்க. ஓகே, நம்ம இப்ப வெளிய வாங்குறதை விட உங்ககிட்ட வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு சார்? நம்ம தான் மேனுஃபேக்சர். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தான் இங்க நிறைய ஹோட்டல் ரிசார்ட்ஸ் பெரிய பெரிய இதுக்கெல்லாம் நம்ம தான் கொடுக்கறோம். நம்ம இதுவரை இந்த ரீட்டெயில் செக்மெண்ட்ல நீங்க எங்க போய் பாருங்க, பிரைசிங் நம்மளோட சீப்பு. சீப்பு சோ மேனுஃபேக்சர் குவாலிட்டி மேனுஃபேக்சர்ட்டே பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து இந்த பில்லோஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். என்ன ரேட் வருதுங்க சார் ஸ்டார்டிங் சைஸ்? ஸ்டார்டிங் சைஸ் 24x16 400 கிராம் வெயிட் உள்ளது. 165 ரூபாய்ங்க. 165ங்க வித் இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜோடுங்க சேர்த்துங்க. மினிமம் 4 பீஸ். இப்போ இதையே வந்து நான் ஒரு ரீட்டைல் கடையில் போய் வாங்குறேன்னா எவ்வளோ சொல்லுவாங்க சார்? சார், ஒரு ரீட்டைல் கடையில் இவ்வளோ குவாலிட்டி முதல்ல கிடைக்குமான்னு தெரியல. ரெண்டாவது கண்டிப்பாக ஒரு 190-200 ரூபாய் கீழே இருக்கா? இருக்கா. இதில் கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா? நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இது இப்போ சிங்கிள் பீஸா வாங்கிக்கலாமாங்க சார்? இல்லை இது மினிமம் ஆர்டர். மினிமம் 4 பீஸ்ங்க. மினிமமா 4 பீஸ் வாங்கணும். ஆமாங்க. ஓகேங்க. இந்த பில்லோ பொறுத்தளவுலங்க இந்த சைசஸ் 4-5 சைஸ் இருக்குங்க. ஓகேங்க. இது சின்ன 20 சின்ன சைஸ் 24-16. அதுக்கு அடுத்து 26-16 இருக்குங்க. இதுங்க பெரிய சைஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 28-18. இந்த மாதிரி இதுல நிறைய சைசஸ் இருக்குங்க. ஓகேங்க. சைசஸ் weight அத பொறுத்து தான் ரேட்ங்க. ஓகேங்க. இத தவிர்த்துங்க, இப்போ சிலர் வந்து ரெண்டு பில்லோ வச்சு தூங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தேவை இல்லை. எங்கள்ட்ட இருக்குது. இது ஒண்ணு இது ஒண்ணு வச்சாலே போதுங்க. ஓகேங்க. இது வாஷபிள். 2 இயர்ஸ்க்கு இது ஃப்ளாட் ஆகாது. ஆகாதுங்க. ஓகே. 2 இயர்ஸ் இது கேரண்டியா இருக்குங்க. இது நம்மளோட குஷன் பில்லோ. குஷன் பில்லோ. ஆமாங்க. இப்போ நீங்க கார்ல வீட்ல சோஃபால எங்கயா சாஞ்சு உட்கார்ந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ரொம்ப நேரம் உட்கார்ந்த ஆபீஸ்ல வர்க் பண்றீங்க. அப்ப பின்னாடி ஒரு சப்போர்ட். ஓகே. இதுக்குள்ள என்ன மெட்டீரியல் இதுல? சார், இதே ரக்ரான் தான். ஓகேங்க. இதே ரக்ரான் ஃபைபர் தாங்க. உள்ள ஒரு ஒயிட் கலர் ஷெல் இருக்கும். அதுக்கு மேல இது இதுவும் வாஷபிள் தான். ஓகேங்க. இதுல சைசஸ் 12x12 இருந்து 20x20 வரை இருக்கு. இருக்குங்க. ஆனா இதுல வந்து நிறைய பேர் கலர்ஸ் விரும்புவாங்க. நிறைய கலர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கலர்ஸ்ங்க. கலர்ஸ்ங்க. இது இதனோட கலர்ஸ்ங்க பாருங்க. இப்ப எக்கச்சக்கமா எடுத்து கொடுத்துட்டீங்களே. இது இதனோட கலர்ஸ். ஓ சரி, இப்ப எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து வீட்ல வந்து சோஃபா வந்து ஒரு பேட்டர்ன்ல போட்டுருப்பாங்க. சரி, எனக்கு இதே மாதிரி இதுல வேணும் டிசைன் வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம் சார். செஞ்சு கொடுக்கலாம். சூப்பர். கஸ்டமைஸ் தான் சார். நீங்க இதுல என்ன மாதிரி வேணும், என்ன சைஸ்க்கு வேணும் எங்களால பண்ண முடியும். ஓகே. அண்ட் இதையும் பில்லோ மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிடலாம். பண்ணிடலாமா? ஏதோ ஒன்னு பண்ணி காட்டுங்க பாக்கலாம். ஒரே நிமிஷம். இதையும் இப்படி கம்ப்ரஸ் பண்ணிட்டு. ஆமா சார், இப்ப எடுத்துட்டு போறதுக்கு இப்ப 4 பீஸ் 8 பீஸ் வேணும்னா நீங்க எடுத்துட்டு போறதுக்காக இதையும் கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துடலாம். இதையும் ஓபன் பண்ணி காட்டிடலாமா? பண்ணிடலாம் சார். இதையும் ஓபன் பண்ணி காட்டிடலாம் சார். காத்து கொஞ்சம் உள்ள போனோம்னா அவ்வளவுதான் சார். இந்த பாருங்க, இப்ப பாருங்க. சூப்பர் சார். அண்ட் இப்போ இதனோட பிரைஸ் சின்னது எவ்வளோ வருதுங்க சார்? சார், 12x12 மினிமம் சைஸ் 100 ரூபீஸ்ங்க. 100 ரூபா தான். ஆமாம், 100 ரூபாய். இது எத்தனை பீஸ் மினிமம் வாங்கணுங்க? இது குஷன் 4 பீஸ் தாங்க. 4 பீஸ் வாங்கினாலே போதும் போதுங்க. ஸோ வந்து உங்கள் சோஃபா சைசஸ் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஆமாம். ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. எங்கள் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க, நாங்கள் செய்வோம். சார் பாருங்க, இது வந்து ப்ரெக்னன்சி பில்லோ. ஓகே. ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், ப்ரெக்னென்ட் லேடிஸுங்க தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆமாங்க. அதனால இதில் டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு எங்கள்கிட்ட. ஓகேங்க சார். இதில் எப்படிங்க சார்
எந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறது? இது இந்த சைடு தலை வைக்கணும். இங்க வந்து தலை வச்சுக்கணும். வச்சுக்கணும் சார். ஓகே. இதுல நடுவுல படுக்கிறப்ப அவங்க எந்த சைடு பிரண்டு படுத்தாலும் இது சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்க. இது எந்த மந்த்ல இருந்து யூஸ் பண்ணலாங்க சார்? சார் இது ஒரு 4th மந்த்ல இருந்து யூஸ் பண்ணலாம். 4 மாசத்துல இருந்து பயிர் கொஞ்சம் பெருசாகிறதுல இருந்து யூஸ் பண்ணலாங்க. எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. கிடையாதுங்க. இதுக்கு மேல ஒரு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர்ல வரும்ங்க. ஓகேங்க. இதுல வந்து இதுல மாடல்ஸ் ரெண்டு மாடல்ஸ் இருக்குங்க. இது ஒரு மாடல். ஓகேங்க. அவங்க அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இதுல மாடல் இருக்கு. ஓகே சார். இது எப்படி manufactured பண்றீங்கன்றது பாத்துறலாம் சார். வாங்க சார். சோ இத உள்ள போடுற பஞ்சுங்களாங்க சார்? சார் இதுதான் ரெக்கரன் ஃபைபர். ஓகேங்க. இது இப்படியே ஒரு ஆள் இருக்குது. இத நம்ம வந்து ஓபன் பண்ணனும்ங்க. ஓகேங்க. இது மெஷின்ல கொடுத்து இந்த மெஷின்ல கொடுத்து இதுல போட்டு ஓபன் பண்ணி அது ஓபன் பண்ணா ஃபைபரா வந்துருங்க. சோ இதான் உள்ள போடுற ஸ்டஃப்பிங். ஆமா இதுதான் ஸ்டஃப்பிங். ஓகேங்க சார். இது இந்த மாதிரி வந்துருங்க. இதுக்கு காஞ்சிகேட்டட் வெர்ஜின் இருக்கிறதுனால நல்ல சாஃப்ட்டா இருக்கும்ங்க. ஓகேங்க. இது உடையாதுங்க. தண்ணிலாம் பட்டா ஏதோ இஷ்யூ ஒண்ணும் ஆகாதுங்க. ஒண்ணும் ஆகாதுங்க. இது நெருப்பு பட்டா கூட எரியாதுங்க. எரியாது. எரியாதுங்க. ஓகே. இப்போ அவர் என்ன தலவணி போடுறாரு? அது பிரெக்னன்சி பில்ல பாருங்க எப்படி பிடிக்கறாங்கன்னு பாருங்க. அதை தேத்தி கஸ்டமைஸ்டு வர்ற ஆர்டர்ஸ். அதனால எல்லா சைஸும் பண்றதுல 800-2000 பெர் டே போகுது. சூப்பர் சூப்பர் சார். அண்ட் வந்து இப்போ இதை எல்லா இடத்துக்குமே டெலிவரின்றது பண்ண முடியும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட்ல இருந்து மட்டும் பார்க்க மாட்டாங்க, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துலாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் சார். ஓகேங்க. 4 பில்லோ சார் மினிமம். ஓகேங்க. ஃப்ரீ டெலிவரி. ஸோ இன்னைக்கு வந்து வியூவர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எப்போ உங்களால் டிஸ்பேச் பண்ண முடியும் சார்? இன்னைக்கு நார்மலாக இப்போ இந்த ஒர்க்கிங் டேல ஆர்டர் கொடுத்தா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஓகேங்க. மூணாவது நாள் அவங்க கைக்கு போயிடும். ஆமாங்க. பேமெண்ட் போட்ட 3rd டே வந்து மெட்டீரியல் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் ரீச் ஆகிடும். சூப்பர் சார். சார் ரொம்ப பொறுமையாக வந்து உங்கள் ஃபேக்ட்ரியை காட்டினீங்க. நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து காட்டினீங்க. அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட பேசும்போது நாம் இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுங்க. கண்டிப்பாக கொடுக்குறோம் சார். கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார்.